யாரும் இல்லைன்றது தனிமை இல்லை. நம்மளை சுற்றி எல்லாரும் இருந்தோம், நமக்காக யாரும் இல்லைன்றதுதான் தனிமை. என்னிடலுக்கும் என்னை விட்டால் யாரும் துணையும் இல்லை, என்னை சுற்றி தனிமை. என் கனவுக்குள் கண்ணீர் விட்டும் கரைந்து போகவில்லை, இது என்ன கொடுமை. நான் கண்ணு ஓகேவா? சரி, அந்த நாய்க்குட்டி அமைதியாக தான் இருந்துச்சு, அதையே என்ன பண்ண? அதுவா போனேன், கடிக்கிற மாதிரியே பார்த்துச்சு, அதை தண்ணி கொண்டு போய் திறத்து விட்டேன். கடிச்சுட்டு எனக்கு ஜிஹெச் எங்கேயும் கூட எனக்கு தெரியாது. உன்னை ஜிஹெச்ல கூட கொண்டு போய் சேர்த்துப்பிடலாம், அது அமைதியாக தான் அங்கே இருந்துச்சு. இல்லையா அமைதியா இல்லையா? சரி, 2 சொம்பு தண்ணி எடுத்து மந்து ஊட்டிக்கிட்டு போகலாம் வாங்க. அது 4 நாளுக்கு அப்புறம் வந்து பாரதி வந்து ஆனால் அவன் குளிக்கவே மாட்டேன்னு சொல்லியிருந்தான். நாங்கள் தான் கம்பல் பண்ணி மிரட்டி கிரட்டி குளிக்க வைக்கிறோம். ஏன்னா நான் பாரதி அவன் கூட இருக்க முடியல, ரொம்ப கப்படிக்குதுன்னு நாங்கள் தான் கூட்டணும். இல்லை ப்ரோ, நாங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்க கூட நாரதில்ல, அதனால தான் நாங்கள் ரெண்டு போகிறதுனால நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நாங்கள் வந்துடுறோம். ஓமல் 4 தான் அவன் உன்னோட தூரமாக வரும். எப்படி ப்ரோ? 2:45 வந்து வந்திருந்தோம். அங்கே குளிச்சுட்டு எல்லாம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு எல்லாம் பேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரோவும் வந்திருந்தார், ரீஜாயின் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் ஹாய் ப்ரோ, நம்ம ப்ரோவும் ஜாயின் பண்ணிட்டார். இதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்ப போகிறோம். என்ன டைம் ஆகுதுன்னா இப்போ கிட்டத்தட்ட 5:00 பக்கம் ஆகிடுச்சு. வாங்க இந்த லடாக்கில் ஏற்றுவோம் நம்ம. ஜான்சிக்கு போடுறேன் மேப்பு. பாதி போலாமா? வெல் ஷார்ட், நம்ம மான்ஸ்டர் ரெடி. இன்னும் கிட்டத்தட்ட 90 கிலோமீட்டர் இருக்குதுங்க. இங்கேருந்து வந்து பார்டர் இருக்குது, ஏன் மத்திய பிரதேஷ் பார்டர் இருக்குது. ஆ ஓகே, நம்ம லடாக்கு இங்கே ப்ராப்பராக ட்ரைனிங் ஆகிரும். இப்போ பல்சர் 150, 110 ஹெக்டர், அதுக்கப்புறம் வந்து வெஸ்போ வந்து பின்னாடி வருதுங்க. வேறு மாதிரி ஒரு டீம் வந்து ஜாயின் ஆகிருக்கு. அப்படியே ஜாலியாக அப்படி போயிட்டுருக்கோம் இன்றைக்கி. பட் ஆனால் வந்து கிலோமீட்டர்ஸ் ரொம்ப கம்மியாக தான் பண்ணோம். ஏன்னா இங்கேயே கிட்டத்தட்ட 3 மணி நேரம் பக்கம் ரெஸ்ட் போட்டோம். ஏன்னா குளிக்கிறது, ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து அலசி காய வைக்கிறது அப்படி இப்படின்னு, அதனால தான் வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் அவரும் வந்து ஜாயின் ஆனார். அப்படி இப்படின்னு ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சு அப்படி இப்படின்னு காய வச்சு அப்படி முன்ன பண்ண அப்படி போயிட்டுருக்கோம். தலைவர் பாருங்கள் பறக்கிறாரு. சன்செட்டோட பாருங்க இந்த ட்ரெயின் எவ்வளோ அழகாக போயிட்டுருக்குண்ணு. இந்த ஒரு டோல் தாண்டி வந்திருக்கோம். அழகாக இருக்குங்க சூரியன் பார்த்துட்டே இருக்கணும் போல தோணுது. இந்த ஒரு ஃப்ளைஓவர் அப்படியே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. அப்படியே வளைஞ்சு பாருங்க இந்த சூரியன் பாருங்க எப்படி தெரியுது, செமையாக தெரியுது. இல்லை லோடோட அப்படியே போய் இறங்கியிருக்கா. ஓ, அடிச்சு நொறுங்கிருக்கா. யாரா என் தொலைக்கிட்டுக்கிறேன், அந்த வண்டியில் அவன் வேணா தொலைறான். அடிச்சு நொறுங்கி வச்சிருக்கிறேன். நல்லதான், நான் என்னமோ லோடோட போய் இறங்கிடுச்சுன்னு நினச்சேங்க. பட் ஆனால் பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ரோடுங்கிறது அப்போ இதெல்லாம் சகஜம்தான். கிட்டத்தட்ட இன்னும் வந்து
மத்திய பிரதேஷ் பார்டருக்கு இன்னும் ஒரு 45 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. ஆட்டோவில் பாருங்க பசங்க எப்படி தட்டிட்டு போறாங்க. இதுக்கப்புறம் தாங்க இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு ஃபாரஸ்ட் வரப்போகுது. அதுவும் அந்த ஃபாரஸ்ட்டில் மிகப்பெரிய ஒரு ஹைவே இருக்குது, டோல் இருக்குது, நிறைய அந்த ஃபாரஸ்ட்டில் நிறைய அனிமல்ஸ் இருக்குங்க. அதை தான் பார்க்க போயிட்டுருக்கோம். வாங்க பார்ப்போம். எனக்கு இந்த நாக்பூர்லேயே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பிளேஸ்னால் இது தாங்க, அந்த ஃபாரஸ்ட் தாங்க. இந்த ஃபாரஸ்ட்னு ஒரு விஷயத்த நான் அங்கே போய் சொல்கிறேன், பார்ப்பீங்க, நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. இப்போ இங்கே ஒரு டோல் இருக்கா, இந்த டோல்லேருந்து இன்னொரு டோலுக்கு எப்படி தானே ஒரு 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஓகேங்களா, இந்த ஃபாரஸ்டோட லென்த் எவ்வளோ இருக்குங்கிறத நீங்களே நோட் பண்ணிக்க. சின்ன ஒரு கேப்பு தாங்க இருக்கும் இதில் டூ வீலர் போகிறதுக்கு, ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு கேப்பு தான் இருக்கும் பாருங்க. இதுக்கப்புறம் இந்த டோல்லேருந்து இப்போ வந்து கரெக்டாக 551 கிலோமீட்டர் இருக்குது ஜான்சிங்கேருந்து. அப்படிங்கிறப்போ ஒரு 550னா 500 கிலோமீட்டருக்குள்ளே முடியுதுன்னு பாருங்கள். அந்த ஒரு ஃபாரஸ்ட்டு அதையும் தாண்டி தான் போய் முடியும். கிட்டத்தட்ட 50 to 60 கிலோமீட்டர் இருக்கும் அந்த ஒரு ஃபாரஸ்ட். இந்த டோல் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க போல இது. சமல்ல போர்டு வச்சுருக்காங்க, வைல்ட் அனிமல்ஸ் கிராசிங் ஏரியா அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே போர்டு இருக்குது பாருங்கள். இப்போ வந்து ஃபுல்லாகவே பாருங்கள் மேப்பில் பாருங்கள், நல்ல ஃபுல்லாக க்ளீனிஷாக இருக்கா. சென்டரில் ஒரே ஒரு ரோடு தான். இங்கே அப்படியே நிற்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க. எஸ்பாலசுமா மரண பங்கமாட்டுக்கிறார் ஆள். அவர் வந்து 80 to 100 வரைக்கும் க்ரோஸ் பண்ண வரோம் அந்த வெஸ்பாவில். வேற மாதிரி இல்லை, அது 150 cc வெஹிக்கிள். அனிமல்ஸ் போகும். மேலே பிரிட்ஜு எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இல்லை ஃபோட்டோஸ் எடுக்கலாம் வாங்க. அவன் பாருங்க குரங்கு எப்படி ஓடுது. ஒரு ரோதுட்டோ யோய் நில்றோடு. அந்த லாங்கஸ்ட் ஃபாரஸ்ட்குள்ள லாங்கஸ்ட் ரூட் போயிட்டுருக்கு இல்லைங்களா? அங்கே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் போட்டிருக்கோம். இங்கே நிறுத்தினோடனே இங்கே சிங்கவால் குரங்குன்னு நினைக்கிறேன், எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு எகிரி குச்சி ஓட ஆரம்பிச்சிருச்சிங்க. மரத்தில் மேலே இருந்துச்சு. காஷ்மீர் டு கன்னியாகுமரி ரோடுங்க அது. ரூத் இப்போ வந்துட்டு டிஸ்கவரி மூடிட்டு போ. கவட்டைக்கு நடுவில் முள்ளு போகணும். ஒரு பூ கூட இல்லையா அதில் பூங்கா வேறையும். யாரும் இல்லைன்றது தனிமை இல்லை, நம்மளை சுற்றி எல்லாரும் இருந்தோம். நமக்காக யாரும் இல்லைன்றது தான் தனிமை. என்னிடலுக்கும் என்னை விட்டால் யாரும் துணையும் இல்லை. என்னை சுற்றி தனிமை, என் கனவுக்குள் கண்ணீர் விட்டும் கலைந்து போகவில்லை. இது என்ன கொடுமை. ஃபாரஸ்ட் நல்லா என்ன இவ்வளோ நேரம் ஃபோட்டோ எடுத்துட்டு குத்தாட்டம் போட்டுருந்தங்க. இப்போ இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஓரளவுக்கு பெட்டர் தானே? ஓகே, இப்போ இங்கேருந்து கிளம்பலாம். அந்த வெஸ்பாக்கு வந்து அடுத்தது வந்து ஃபியூல் ஸ்டேஷனில் ஃபியூல் அடிக்கணுங்க, ஏன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த ஒரு அடர்ந்த காடு வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்னு அவருக்கு தெரியாது போல். ஓகே, அதனால் வந்து இந்த காடு கொஞ்சம் முடிஞ்சவொன்னே அந்த ஒரு ஃபியூல் ஸ்டேஷன் இருக்கும், அதை அடிச்சுக்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம்னு போயிட்டுருக்கோம். டேஞ்சரும் கூட இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே வந்து நம்ம நைட் ட்ராவல் பண்ணுறது. இப்போ டைம் என்னதுன்னா 5
6:57 கிட்டத்தட்ட ஒரு 7:00 சம்திங் ஆகுது. பாருங்க அதுக்குள்ளே இன்னொரு டோல் வந்துட்டோம், கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணிட்டோம். ஐயோ டோல் கிராஸ் பண்ணியும் இன்னும் இருக்குங்க. அது டோலை கிராஸ் பண்ணி இன்னும் பல கிலோமீட்டர்கள் இருக்கும், 60-50 மட்டும் இல்லை அதுக்கு மேலேயே இருந்தாலும் இருக்கும்னு நினைக்கிறேன். தண்ணி வாங்குவோம், தண்ணி இருக்கு போல இருக்குது, நம்ம அதையே குடிச்சிக்கலாமா? ஓகேங்க, இப்போ வந்து இந்த டோலை தாண்டி வந்துட்டோம். மகாராஷ்டிராவிலேருந்து இப்போ வந்து நம்ம மத்திய பிரதேசக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஜியோனியா, என்னது ஜியோனி செய்யோனி அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போயிட்டு நாங்கள் அங்கே ஸ்டே பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கோம். பாரதி புதும் பார்டர் கிராஸ் பண்ணி வந்திருக்கோம். சொல்லுங்க உங்களோட தலைப்பு என்ன, நீங்க என்ன சொல்றீங்க? மைக் வரக முடியாது, மைக் வரக முடியாதுன்னா அதனால ஹெல்மெட் தூக்கிட்டு போய் நடந்து போலாம். நடந்தே நாங்க லடாக் போறோம். வால்கன் லிப் அடி ரெடி போலாம். 4-5 பேரா ரெடி இல்ல? யாரும் நாளைக்கு ஒருத்தர் வர, அவரையும் சேர்த்து இழுக்கிறேன். நாளைக்கு ஆமாங்க, ஒரு சர்ப்ரைஸ் பர்சன் ஒருத்தர் வர்றாரு, அது எங்களுக்கே சர்ப்ரைஸா தான் இருக்கும். ஏன்னா வரேன் வரல வரேன் வரல வரேன் வரல இழுத்தடிச்சிருந்துச்சு. அது வரதே நீங்க ஏதாவது சொல்லுவீங்களா? இல்ல ரெக்கார்ட் ஆகல. இப்போ தாங்க நம்ம கர்நாடகா டிரைவர்ஸ் வந்து இங்கே வந்திருந்தாங்க. அவங்களுக்கு தமிழும் தெரியும் புரியும். அவங்ககிட்ட இப்போ பேசியிருந்தோம் இங்கே எப்படி ஸ்டே பண்ணுறது என்ன ஏதுன்னு. அதுக்கு முன்னாடி அங்கே இருந்தோம், அங்கே என்னாச்சுன்னா நம்ம மைக் அடாப்டர் சம்பவங்க, அதை அப்படியே போக போக பேசலாம். அங்கே வந்து இங்கே வந்து தங்கிறது நாட் சேஃப்னு சொன்னிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் யோசித்தேன் டோலில் தங்கலாமே, ஏன்னா டோல் வந்து அலோவ் பண்ணுவாங்க எனக்கு தெரியும் ஆல்ரெடி. அப்படிங்கிறனால டோலில் தங்கலான்னு நான் கேட்கலான்னு சொன்னேன். ஓகே, அப்போ அதுக்கப்புறம் அவங்ககிட்ட கேட்டதுக்கு ஓகே அதெல்லாம் அலோவ் பண்ணுவாங்க, போய் கேட்டு தங்கி சேஃபாக வந்து கேமரா இருக்கும் அப்படியே தங்கிக்காங்க அப்படின்ட்டாங்க. அதனால் அங்கே தான் கேட்க போயிட்டுருக்கோம். கோப்ரோ அடாப்டர் வந்து என்னோடய கோப்ரோ அடாப்டர் தான் வந்து பாரதி யூஸ் பண்ணிட்டு தான். மார்னிங்லேருந்து பாரதியோட வீடியோஸில் ஒன்றில் கூட வந்து ஆடியோ கேட்கல. மைக் அடாப்டர் மண்டையை போட்டுருச்சு, அவன் கேமராவிலையும் போட்டு பார்த்தாச்சு, என் கேமராவிலையும் போட்டு பார்த்தாச்சு. இப்போ இங்கே வந்து தான் சொல்கிறான். இதே தெரிஞ்சிருந்துச்சுன்னா நாக்பூர்லேயே ஏதாவது பண்ணி நாங்கள் அடாப்டர் வாங்கியிருப்போம். இப்போ வந்து ஒரே கோப்ரோ அடாப்டர், பாரதியோட கோப்ரோ அடாப்டர் தான் இப்போ ஏன் இருக்கு. பார்க்கலாம் என்ன பண்ணலான்னா, நம்மளுக்கு ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துகிட்டே தான் இருக்குது, பார்த்துக்கலாம். பற்றி மார்னிங் என்ன பண்ணுறதுங்கிறது, நாக்பூர் போகிறதா இல்லை ரிட்டன் 80-90 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு நாக்பூரில் மெட்டீரியல் வாங்குறதா இல்லை அடாப்டர் வாங்குறதா என்னன்னு பார்த்துக்கலாம். இப்போதைக்கு வந்து இங்கே ஸ்டேக்கு பர்மிஷன் கேட்டு நம்ம இங்கே ஸ்டே பண்ண போகிறோங்க, வேறு வழி இல்லை. அதனால தான் தேங்க்யூ சார். ஓகே அலோவ் பண்ணுறாங்க. இல்லை நம்ம இப்படி இதிலே போட்டுக்கலாம், இந்த சைடு நினச்சிடும். இங்கே காரக்கலத்தில் கேட்டால் பாரதிய உளுந்த போயிட போதாடி, அதை எடுத்து மாட்டுடா. கோபுரம் மண்டையை போட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதுடா பாரதி, நம்மளுக்கு நேரமே சரியில்லடா. ஓகே சார். ஆ ஓகே சார், ஓகே ஓகே, தேங்க்யூ சார். இங்கே போட்டுக்கலாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லையா? சேஃப் தான் இது. சூப்பரா இருக்குடா. அப்படி மழை வந்த வேணா டென்ட்டுக்குள்ள அங்க படுத்துக்கலாம், அவ்வளவுதான். வெரி சிம்பிள். அப்படியே சைடில் விட்டுக்கிறதான், சைட் சைட். ஓகே, கர்நாடக மேல தமிழ்நாடு, தமிழ்நாடு, தமிழ்நாடு இஸ் தமிழ்நாடு பர்சன்ஸ்.
के कर रहा हूँ कन्याकुमारी टू कश्मीर कर रहा हूँ, और ये कन्याकुमारी से नहीं, ये तमिलनाडु से जो है लद्दाख के लिए निकल, लद्दाख जा रहे हैं या लद्दाख जा रहे हैं? या लद्दाख जा रहे हैं, टोटल तीन मेंबर्स। ये ऐसे ही घूमने के लिए, मैं अपनी पुरानी स्कूटर पे एक करने के लिए। आई अंडरस्टैंड हिंदी बट स्पीकिंग प्रॉब्लम। खाना ओके, பாரதிய மாறு குளர் அதுக்கு மேலடா. நாங்க ரொம்ப டைம் ஆயிடுச்சு உங்களுக்கு தெரியும், அதுக்கப்புறம் கோப்ரோ அடாப்டர் அது இதுன்னு வேலை செய்யலன்னு புலம்பிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சரி இந்த டோலை நான் போன இயரே கடந்திருப்பேன், போன இயரே கடந்திருப்பேன். இவன் என்னதான் பண்றதுன்னு தெரியல, பனிமலையில கொண்டு போய் வச்சு பனிலேயே புதைச்சிடலான்னு இருக்கிறேங்க. அந்த பயம் இருக்கட்டும், அது என்ன விஷயங்கிறது நான் சொல்றேங்க. பாரதி இந்த டோல் நான் போன இயரே கடந்திருப்போம், அதுக்கப்புறம் இப்போ வந்து இதே டோல்லையே வந்து அங்கே பேசிக்கிட்டு தான் சரி போகலாமான்னு பார்த்துட்டோம், பட் கோப்ரோ அடாப்டர் மிகப்பெரிய பிரச்சனை வந்து பண்ணிருச்சு, அதனால வந்து இன்னும் நாங்கள் வெளியே போகணும், மத்திய மகாராஷ்டிரா மத்திய பிரதேச கடந்து அதனால வெளியே போகலாம் அப்படின்னு இருந்தோம். பட் ஆனால் போகலை, ஏன் போகலைனா கோப்ரோ அடாப்டர் வாங்குறதுக்கு அங்கே நாக்பூர் போய் ஆகணும், அதனால் வந்து இங்கேயே ஸ்டே பண்ணலாம் பிளான் பண்ணோம். அங்கேயே வந்து ஹோட்டல்ஸ்லாம் இருந்துச்சு, அங்கே ஸ்டே பண்ணலாமனு கேட்டப்போ அங்கே டிரைவர்ஸ்லாம் இருந்தாங்க உங்களுக்கு தெரியும், அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தப்போ அங்கே நாட் ஷேஃப் நிறைய திருடர்கள்லாம் இருப்பாங்க அப்படிங்கிறத சொன்னாங்க, கர்நாடகா பர்சன்ஸ் அவங்க. அதுக்கப்புறம் பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் திடீர்னு யோசிச்சேன், எப்பயுமே டோலில் வந்து அலௌட் இருக்கும்ல நம்மளுக்கு அலோவ் பண்ணுவாங்கள்ல அப்படின்னு நான் வந்து கேட்டு வந்து இங்கே கேட்கலான்னு வந்தப்போ இங்கே சூப்பராக கிட்டத்தட்ட அஞ்சாறு பேர் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாருமே குட் அண்ட் ஸ்வீட் பர்சனுங்க, எல்லாமே நல்லாவே நம்மளை கேர் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் என்ன நம்மளுக்கு என்னென்ன பண்ணி தராங்கன்னா, இங்கே கூட டென்ட் போட்டுக்கலாமா நாங்கள் கேட்டோம், பட் ஆனால் நீங்கள் வந்து பெட்டில் கூட நீங்கள் படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உண்மையாலுமே வந்து அது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம், நம்ம ஆள் வந்து நம்ம நாவிட் வந்து நல்லாவே வந்து அவர்தான் வந்துட்டு இந்தியில் பேசி அது இதுன்னு பேசினாரு. இருந்தாலும் வந்து ரைடர்ஸ்க்கு வந்து என்ன லாங்குவேஜுங்கிறது முக்கியமே இல்லைங்க, நீங்க இங்கிலீஷ் பேசுறீங்க அவங்களுக்கு தெரியுதுங்க, அடிப்படையாக அவங்க என்ன தேவைப்படுதுன்னு தெரியும், ஏன்னா ரைடர்ஸுங்கிறதப்ப அவங்களுக்கு எது அத்தியாவசியங்கிறது அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இந்த மாதிரி நல்ல மனிதர்கள் இருக்கிறதுனால தான் வந்து என்ன மாதிரி சரிங்க. அடுத்தது அது மட்டும் எங்களுக்கு பண்ணி தராம அடுத்தது ஃபுட்டும் எங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க, இது எவ்வளவு பெரிய விஷயங்க. சீரியஸா அவர் கேட்டார் என்கிட்ட வந்துட்டு எத்தனை பேர் கேட்டாரு, நாலு பேர் சொன்னேன், நாலு பேர் சொன்னோடனே அங்க பாருங்க கிச்சன் இருந்தா கிச்சன் போல அவர் நாலு பேருக்கு சாப்பாடு போட்டாருங்க உடனே, ஏன்னா இதெல்லாம் மிகப்பெரிய விஷயங்க. ஏன்னா ஒவ்வொரு ரயிலையும் வந்துட்டு ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஆளும் மீட் பண்ணிட்டே இருக்கிறோம், அந்த நாங்க ஒரு வீட்டுல சொல்லுவோம் டிஃப்ரெண்ட் சொல்லுவாங்களே அந்த சரி அது விடு என்ன இது சம்பவம் என்ன சொன்னீங்களா? சொல்லிட்டேன், நாளைக்கு மார்னிங் வந்து நாங்க ஏன் இங்க தங்குறதுக்கான காரணமே கோப்ரோ மைக் அடாப்டர் ப்ராப்ளம் ஆனது தான், ஏன்னா நாளைக்கு மார்னிங் என்ன நடக்குதுன்னு நீங்க பாப்பீங்க, நாங்க இப்படி போறோமா இப்படி போறோமாங்கிறது நாளைக்கு வீடியோல தான் தெரியும், கன்ஃபார்ம் நாங்க இங்க தங்குறதுக்கான ரீசனும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நாளைக்கு இந்த பக்கம் தான் போக போறோம், ரிட்டர்ன் போக போறோம், ரிட்டர்ன் போறதுலாம் என்னென்னலாம் நடக்க போகுதுங்கிறத நீங்க வீடியோல பாக்கலாம், மேபி எப்படி நாங்க வீடியோ எடுக்கிறோங்கிறது எனக்கு தெரியல, பிரச்சனை இல்லைங்க. சத்தியமா நான் அங்கே பார்த்து தொலைஞ்சிருந்தா ஆயிருந்திருக்கும், எடுத்து பார்த்தா நான் காலையில சரி பாதி அதெல்லாம் எங்க ரைடுங்கிறப்ப சில பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும், சில பிரச்சனை இல்ல பல பிரச்சனைகள் அதெல்லாம் இருக்கதான் செய்யும், வாழ்க்கைங்கிறப்ப நிறைய பிரச்சனை இருக்கு, இதுவும் அதுல ஒண்ணு நினைச்சுக்கிட்டு அப்படியே கடந்து போயிட்டே இருக்க வேண்டியதாங்க. இப்போதைக்கு நம்ம சாப்பிடுறோம் படுத்துங்கிறோம், மார்னிங் எந்திரிச்சு நேரமா அஞ்சு மணி போனோம்னா கடையை தேடி கண்டுபிடிச்சு உள்ள போக முடியும், அஞ்சு மணிக்கு வேணாம் பாரதி இல்ல ஷாப் ஒன்பது மணிக்கு தான் சொல்றது கரெக்ட் தான், அஞ்சு மணிக்கு நம்ம கிளம்பணும், அஞ்சு மணிக்கு கிளம்பி பாத்துக்கலாம் மார்னிங் அதை பேசிக்கலாம். ஓகேங்க இப்போதைக்கு நாங்கள் சாப்பிட்டு வந்து ரெஸ்ட் எடுக்க போகிறோம். ஓகேங்க சாப்பிட வந்துச்சு, ஹாய் ப்ரோ, ஹாய். ஓகேங்க நாங்கள் இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம், நம்மளுக்கு இங்கே வந்த பர்சன்ஸ்லாம் வந்து நம்மளுக்கே ப்ரொவைட் பண்ணாங்க, எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஹாய் ப்ரோ, ஹாய், சே ஹாய். ஓகே ஹாய் ப்ரோ, எல்லாருமே சாப்பிட வந்துட்டோம். ஏ மாஸ்டர், ஓகே அவர்தாங்க மாஸ்டர், ஃபுட் எப்படி இருக்குன்னு நம்ம ரிவ்யூ சொல்லுவோம். ஓகேங்களா? ரைஸ்ல ரைஸ் ஆமா எஸ் தமிழ்நாடு ஃபுட்டு